Hi, hello, Nana Google Raslek. Hi, hello, Nana Google Raslek. நம்ம மீட் பண்ணி 3 வீக்ஸ் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 வீக்ஸ் ஆவா 4 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்னன்னா நம்மளுக்கு வந்து புரோட்டாசி மாசம் ஆர்டர் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நிறைய பண்ணணும்னு நினைச்சப்பட்டா நம்ம அந்த நான் வீடியோ பண்ற அன்னைக்கு டேட்ஸ்ல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்தது, அதாவது பேபி ஷோவ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுனால என்னால வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. சோ வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பம் வந்துருச்சு நம்ம கிட்ட. இப்ப திருப்பி என்னன்னா கேமராவில ஒண்ணு பண்ணோம், அது முஸ்லீம் ஃபங்க்ஷனால என்னால காமிக்க முடியாதனால போயிடுச்சு. திருப்பி கேமராவில வந்து இன்னொரு ஆல்பம் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுதான் அந்த ஆல்பம், பாருங்க ஓகேங்களா. இப்போ இந்த ஆல்பம் வந்து நம்ம ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன் எப்படின்றது. ஆனா இதுல வந்து எப்படின்னா பிரசன்டேஷன் பயங்கரமா இருக்கும். அவங்க லோகோ என்ன, பெஸ்ட் ஆஃப் என்ன எல்லாமே எழுதியிருப்பாங்க. எப்படி நம்ம இது பண்ணணும், டேரபிள் பண்ணணும், இல்லை நம்ம இது வழியாக தான் இது ஓப்பன் பண்ணால் நம்ம ஆல்பம் எடுத்துடலாம். ஸோ ஆல்பம் ஓப்பன் பண்ணிப்போம். ஏன்னா நான் கிளைண்ட் கிட்ட எப்பவுமே கிளைண்ட் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் இப்போ சில இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி தோணுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த இதை நான் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த ஆல்பம் ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விளாக் பண்ணியிருந்தேன். இது இது ஒரு விளாக் தான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு சேனல்ல வந்து ட்ரிப், எங்க ஃபேமிலி ட்ரிப்ஸ் வந்து விளாகா போட்டிருந்தேன். ஸோ அந்த நம்ம அவுட்டோர் விளாக் ஃபர்ஸ்ட் விளாக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அவங்களோட வெட்டிங் ஆல்பம் இது. நம்ம அவுட்டோர் பண்ணது வந்து நம்ம வந்து என்டி ஆல்பம், அதான் நார்மல் இங்க சென்னையில கொடுத்துனோம். இது வந்து பெங்களூர்ல இருந்து பிரிண்ட் ஆகிட்டு வர்றது. ஸோ பாருங்க, ரெண்டு ஸ்பான்ச் கார்னர்ல டேமேஜ் ஆகக்கூடாது, நம்மளுக்கு ரெண்டு ஸ்பான்ச்சோட வச்சு உள்ளே ரெண்டு ஸ்பான்ச் இருக்கும் டோட்டலா. ஓகேங்களா, உள்ள ரெண்டு ஸ்பான்ச் இருக்கு. அது இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்பான்ச்சும் வந்து இதை நம்ம வைக்க உள்ள போட்டுடலாம். ஆல்பமோட ஃப்ரண்ட்ல சேம் இது ராயல் ஜூட் பேக்னு சொல்லுவாங்க. நாங்கள் பிராண்ட் அவங்களோட லோகோ போட்டு வந்துடும். ஸோ இது வந்து ராயல் ஜூட் பேக்கு கேன்வெலான்றது பேர் வந்துடும். ஒரு பெரிய சாதாரண ஆல்பம். ஆல்பம் பாருங்க, நான் இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அவங்களும் வந்து பிடிச்சி அவங்களுக்கு பிடிக்கும்ன்ற நினைக்கிறேன். ஏன்னா கச்ச கச்சன் போடக்கூடாது, அவங்க நம்மளோட பேர் கியூட்டா சிம்பிளா நல்லா இருக்கும். போனதுல பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல பாத்துருப்பீங்க, இது வந்து லெதர் மாதிரி இருக்கு, துணி மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது ஒரு பாக்ஸ்ல உங்களோட நம்ம ட்ரெஸ் பாக்ஸ் பேக்கிங் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் பாக்ஸ்ல இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்மளோட பேர் போட்டு இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து செட்டப் பண்ணி வச்சிருவாங்க, ஜஸ்ட் நம்மளோட அக்கர்லிக்ல நம்மளோட பேர் போட்டு கொடுத்து இது பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட பேசிக்கல் செட்டப்ஸ் ஆல்ரெடி இருக்கும், அது பல்கா போட்டு வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நேம், நம்மளோட நேம் திட்ட தெரிய இதுவும் கஸ்டமைஸ்டு தான், ஆனால் ரெடி கஸ்டமைஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டமைஸ்டு வந்து நம்மளுக்கு வந்து பேர் மாற்றி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, எல்லாமே ஆல்பம் பொறுத்த வரும். ஸோ வந்து இப்போ ஆல்பம் அந்த பாக்ஸ் எடுத்துருவோம். இது பாக்ஸ் இல்லாமல் இது வேண்டாம், இது சேஃப்டி கிடையாது. ஓகேங்களா, அதுக்குள்ள ஒரு கவர் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு கவர் போட்டு ஸோ ஃபோட்டோ வந்து ஸ்க்ராச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆல்பமோட ட்ரெட் கவர். ஓகேங்களா, இது வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கீழே வச்சுக்கிறேன், இப்போ ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். முடிஞ்சா நான் வந்து இது க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லேயே எடுத்து போட்டு காமிக்கிறேன். இது வந்து நான் கிளாஸி ஷீட்ல போட்டுட்டேன், மேட் வேணும்னா மேட்டும் போட்டுக்கலாம், கிளாஸி ஷீட்ல போட்டுக்கலாம். நம்மளது வந்து கட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்காது, டைரக்ட் லைன் ஒர்க்ஸ், சும்மா லைட்டாக
கட்டிங் ஒர்க்ஸ் இருந்தால் லைட்டாக இருக்கும், இல்லை மோஸ்ட்லி நான் ப்ரெஃபரபிள் பண்ண மாட்டோம் கட்டிங் ஒர்க்குக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ட்ரெண்ட் இருக்கோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சில பேர் வந்து ஒரே ஷீட்டில் வந்து ஒரு 5 photo 6 photo போட்டு கிரியேட்டிவ் டிசைன் சொல்லுவாங்க. நம்ம 5 ஷீட்டில் 4 6 photoலாம் போட மாட்டோம், ஒரு ஃபோட்டோவுக்கு அந்த ஒரு ஃபோட்டோவில் மோஸ்ட்லி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக கொடுத்துருவோம். சின்ன சின்ன அந்த கெட்டிங் ரெடி மட்டும் நம்ம சின்ன சின்னதாக போட்டு சில இடத்துல ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா, மற்றபடி நம்ம ஃபுல் ஃபுல் ஷீட்டாக தான் போட்டு. கட்டிங் ஒர்க்ஸ் வந்து அப்பப்போ தேவையானதுக்கு அவங்க அந்த ஜடை அந்த ட்ரெஸ்ஸை அந்த ஃபுல்லாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அதுவும் பண்ண மாட்டோம், அவங்க அது வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அது பண்ணது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நாங்கள் க்ளோஸ்அப்ஸில் காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து அடுத்தது வரும். நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு எப்படி என்னன்றதை காமிக்கிறேன். என்னென்ன கவர் ஆகும் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பின், இந்த பின் கோட் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த வாட்டி நம்மளோட லோகோவும் வந்து அவங்களோட பிராண்ட் நேம் மேலே நம்மளோட பிராண்ட் நேமை போட்டுக்காங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் தான் நம்மளுக்கு இனிமேட்லேருந்து. ஓகேங்களா, ஸோ இந்த பின் போட்டிங்கன்னா, இந்த பின் போட்டிங்கன்னா உங்களோட ஆல்பம் வந்து நீங்கள் கேன்வீரால் பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சூப்பராக என்னோட கிளிக் மூமெண்ட் ஸ்டுடியோ அப்படின்றத போட்டு என்னோட நம்பர் போட்டு சேனல் போட்டு சூப்பராக முடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்பம் வந்து நாளைக்கு ஒரு 4 ஆல்பம் வருது, அதாவது நார்மல் ஆல்பம். இது வந்து கேன்வேரானால நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து தெரிஞ்சுட்டு அன்பாக்ஸ் மாதிரி வரும், டேரெக்டாக பேக்கில் தான் வரும், அந்த பாக்ஸில் பேக்கிங்லாம் இருக்காது. ஏன்னா நான் பக்கத்துலேருந்து வாங்கினால பேக்கிங்லாம் போட்டு அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இது பேக்கிங் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். பட் ஆனால் இதில் கேன்வேரால என்னென்னா நம்மளுக்கு பாக்ஸஸ்ஸு சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இந்த நார்மல் ஆல்பம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்காது, நார்மலாக அந்த ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. பட் ஆனால் நல்லாயிருக்கும், குவாலிட்டி ஈக்குவலாக தான் இருக்கும், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்றுக்கு சலிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். குவாலிட்டி வைஸில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், பட் ஆனால் பிராண்டிங் வைஸில் இவங்களோட ப்ரெசன்டேஷன் தாறுமாறாக இருக்கும். அதனால தான் நான் கேன்வேரா மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கிளைண்ட்டுக்கிட்ட. பட்ஜெட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாகும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஆல்பம் கேன்வேரால பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன்லாம் சில நேரத்தில் மாறி இருக்கு. சரிங்களா, ஸோ மோஸ்ட்லி நீங்க கேன்வேரா எடுக்க சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆல்பம் வந்து நம்ம ஆன்லைன்லயும் பார்க்கலாம், உண்மையாகவே அது சொல்ல வேண்டியதில்லை. நம்ம எங்க ஊர்ல இருந்தாலும் நம்ம ஆப் மூலயமா ஏதோ எங்க ஆல்பம் இல்லையா நீங்க ஆன்லைன்லயும் பார்க்கலாம், இதே என்னோட ஆல்பம் அப்படின்னும் காமிக்கலாம். நான் போன இதுலேயே காமிச்சு சொல்லியிருப்பேன் போன ஆல்பத்துலேயே. ஸோ இந்த ஆல்பம்லயும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இல்லை நெக்ஸ்ட் ஆல்பம், அதான் அந்த எம்டி ஆல்பம் வந்து அன்பாக்சிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்பாக்சிங்கில் திட்டத்திட்டு அந்த பேக்ல இருந்து தான் டேரக்டாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதோட ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட லுக் வைஸ் எப்படி இருக்குன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோலன்றது நாளைக்கும் வரலாம், அடுத்த நாளும் வரலாம், 2 டேஸ் 3 டேஸில் கண்டினியூ நான் போடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆர்டர்ஸ் பொறுத்து பேஸ் பண்ணி எப்படின்றது டைமிங் டியூரேஷன் பொறுத்து. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூவாக நான் போட பார்க்குறேன். ஓகேங்களா, ஓகே, பாய், சி யூ நெக்ஸ்ட் வீக்.